போட் ப்ராடக்ட்ஸை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, குறிப்பாக போட் ராக்கர்ஸ் 255 எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ரீசெண்டாக தான் லைக் 2 மந்த்ஸ் பேக் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது அப்டேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய சப்போர்ட்கான வெப்சைட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் உடனே கூட ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கலாம் ஒரே நாளில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. கம்ப்யூட்டர் காரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் வீடியோ ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒருத்தங்க வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் போன வெப்சைட் ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் போகிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க வெப்சைட்டில் ஒரு சில அப்டேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. வெப்சைட்டில் மட்டும் இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட்லேயும் நிறைய அப்டேட்ஸ் வந்திருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், support.boat.com. ஸோ அந்த வெப்சைட் போங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட்னு இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன், என்ன ப்ராடக்ட்டு, எந்த ஏரியா, அது மாதிரி ஒரு 4 டேப்ஸ் இருக்கும். அதில் ஃபில் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நேம், காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் அட்ரஸ்ஸு, கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வாய்ஸ் காப்பி கேட்கும். ஸோ அப்லோட் பண்ணிங்கன்னா அது ப்ராசஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் ப்ராசஸிங்க்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டே எடுத்துக்குவாங்க, அதுக்கான டிக்கெட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அவங்க இன்வாய்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற உங்களுடைய லொக்கேஷனுக்கு நியர்பையில் இருக்க சர்வீஸ் சென்டரை உங்களுக்கு போய் செக் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் உங்கள் பக்கத்தில் எந்த சர்வீஸ் சென்டரும் இல்லைன்னா அவங்களே டோர் டு டோர், அதாவது லைக் கொரியர் மூலமா வந்து பிக்கப் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் நியர்பை சர்வீஸ் சென்டரில் போய் மாத்திரத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யூனிட் கிடைச்சிரும். சப்போஸ் நியர்பை சர்வீஸ் சென்டர் இல்லை, நீங்கள் டோர் டு டோர் சர்வீஸ் தான் போகணுன்ற பட்சத்தில், ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 24 hours வந்து உங்களுக்கு ஒரு கொரியர் சர்வீஸ் அலாட் பண்ணி அவங்க வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க. டோட்டலாக 3 டேஸ்க்குள்ளே உங்கள் ப்ராடக்ட் வந்து பிக்கப் ஆயிரும். அவங்க ரீச் ஆனதுக்கப்புறம் 2-2 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஷிப்பிங் பண்ணுவாங்க. இதே ப்ராசஸ் தான் எனக்கு லைக் லாஸ்ட் டைம் நடந்தது, 25 டேஸ் ஆச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க நியர்பை சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுன்னா போய் மாற்றிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு உடனே ப்ராடக்ட் கிடச்சிரும், ரீப்ளேஸ்மெண்ட்டு இம்மிடியேட்டாக முடிஞ்சிடும். டோர் டு டோர் தான் ஆப்ஷன்னா வேறு வழியே இல்லை, அதுதான் பண்ணி ஆகணும். ஸோ அவ்வளோதான், இது ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான். ஸோ அதுக்கு கீழே நிறைய பேர் லைக் போட் ராக்கர்ஸ் 255 ரிவ்யூ வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் தான் இப்போ நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு லைக் சப்மிட் பண்ணுறதுக்கு லிங்க் தாங்கன்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும், இந்த வீடியோலையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டீவ்னு ஒருத்தர் ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தும் ப்ராடக்ட் வந்து வாங்கலன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் அவங்களோட அஃபிஷியல் நம்பர் தரேன், இங்கே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க, இல்லைனா உங்களுக்கு மெயில் ஐடி தரேன், அவங்க மெயிலுக்கு எழுதுங்க, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன 1500 ரூபீஸ் போட்டிருக்கு, 899 ரூபான்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் வாங்கினேன், நான் வாங்கினது அந்த ப்ரைஸிங் அதனால் டைட்டிலில் வச்சுருக்கேன். ஸோ ஆஃபர் டைமில் லைக் இப்போ ரிபப்ளிக் டே சேல் அது மாதிரியெல்லாம் வரும். ஸோ அந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக 900 1000 அந்த ரூபீஸ்க்கே கிடைக்கும். ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பப்ஜி இதில் விளாடலாமான்னு கேட்குறாரு, விளாட்லாம் பட் ஆனால் கண்டிப்பாக டைம் டிலே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்டெப் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காதில் கேட்கும். ஸோ நீங்கள் நின்னதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டெப் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு டேட் ஆஃப் டெவில்ஸ்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் கேம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற யாரும் வாங்காதீங்க, சவுண்ட் டிலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சவுண்ட் டிலே இருக்குது. சாமி சுந்தர் அவர் சொல்லியிருக்காரு, இதை நான் போட் ராக்கர்ஸ் 255 போட்டு கேட்குறேன், செம்மையாக இருக்குது, தேங்க்யூ. ஸோ இயர்பட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சான்னு கேட்குறாரு ஒருத்தர் பிரவீன், கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. டெக் டிவி தமிழ் ப்ரோ செமையாக வீடியோ பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொரு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 255 F 255 இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கும் கிளியராக தெரில. ஸோ நான் அவங்க கஸ்டமர் கேருக்கு ஒரு 3 மந்த்ஸ் பேக்கே ஒரு கமெண்ட் பண் சாரி 2 மந்த்ஸ் பேக்கே நான் கால் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் போச்சு, ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஸோ நானும் அதுக்கப்புறம் விட்டேன். ஸோ மேஜராக எனக்கு தெரிஞ்ச எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அதுதான் உண்மை. அவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே 255 மட்டும்தான் இருக்குது, இதில் எப்படி எப்போல்லாம் ஆட் ஆச்சுன்னு தெரில. ஸோ பிரசாந்த் ரெட்டி அவரோட சொல்லியிருக்காங்க, ப்ரோ ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க ப்ரோ, எவ்வளோ டைம் ரிஜிஸ்டர் பண்ணாலும் டிக்கெட் வச்சு ஸ்டேட்டஸை செக் பண்ணால் பெண்டிங்னு வருது, இந்த இயர்ஃபோன்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கா இல்லையா, 5 மந்த்ஸ் ஆச்சு வாங்கி அப்படிங்கிறாரு. ஸோ பிரசாந்த், ஆக்சுவலாக நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்மோரில் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்குது, அதுக்கான லிங்க் இங்கே தரேன், காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, தாராளமாக அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் சென்னையில் இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சர்வீஸ் சென்டருக்கு போகும்போது பில் காப்பி எடுத்துகிட்டு போங்க, மோஸ்ட்டாக கேட்பாங்க. சந்தோஷ் எஸ்
ஜி சார்ஜ் 60% இருந்தாலும் ஹெட்செட் ஆஃப் ஆகிட்டே இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் செகண்ட் கழித்து ஆன் ஆகுது, என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. பெட்டர் கோ ஃபார் ஏ ரீப்ளேஸ்மெண்ட், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. மறுபடியும் ஒருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட் வெப்சைட் சொல்ல சொல்லியிருக்காரு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அஜய் கண்ணன், குட் ரிவ்யூ படி, டீட்டெயில்ஸ் ஒன் விச் மெனி சேனல்ஸ் லேக், தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ. சார்ஜ் போட்டதும் பேட்டரி வெடித்ததுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன்னு சொன்னேன், அவர் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஐ லவ் யூன்னு ஒருத்தர் வந்து ரெண்டு டிவைஸ் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரெண்டு டிவைஸ் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எப்போனா லைக் நீங்கள் ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு டிவைஸ் கனெக்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய ஹெட்ஃபோனில் வால்யூம் அப் பட்டன் இல்லைனா டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டரி டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆல்ரெடி கனெக்ட் பண்ண டிவைஸில் கனெக்ட் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் எந்த டிவைஸில் ஃபஸ்ட்டு ஆடியோ ப்ளே பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ் மட்டும்தான் ப்ளே ஆகும். ஒன்ஸ் அதை பாஸ் பண்ணால் தான் ரெண்டாவது டிவைஸ் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இதில் வந்து கால் அப்போ வைப்ரேட்டிங்கான ஆப்ஷன் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, கண்டிப்பாக இதில் இல்லை, வைப்ரேட்டிங்லாம் ஆகாது டூரிங் கால்ஸ். அப்போ ப்ரோ வாட்டர் ப்ரூஃபான்னு கேட்டிருக்காரு தாரக பிரசாத். ஸோ இது கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஒரு சில லைட்டாக வாட்டர் ஸ்பில் லைக் தண்ணி தெளிக்கிறது இல்லைனா மழையில் நனைஞ்சால் ஒன்றும் ஆகாது, அதுக்காக நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் போட்டு வச்சிட்டிங்கன்னா டேமேஜ் ஆயிரும். எனி சவுண்ட் ப்ராப்ளம் டூரிங் பப்ஜி ப்ளே, கண்டிப்பாக இருக்குது, கொஞ்சம் டிலே இருக்குது சவுண்ட் டிலே. இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ, போட் ப்ராடக்ட்ஸ் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. ஸோ ஜேபிஎல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நியர்பை சர்வீஸ் சென்டரில் தான் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும், நான் கரண்ட் லாஸ்ட்டாக பேசின வரைக்கும். ஸோ இது மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் அதில் எதுவும் இல்லை. ஸோ ஜேபிஎல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு தான் போகிறது ஒரே ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் அங்கேயும் கேட்கலாம், கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். பாய், அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணலைன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல்ஸோட லிங்க் ரெண்டு கொடுத்துருக்கேன், அந்த ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.